वेलकम टू पुदुमै कांगयम समयल इनकी नाम मूलिक रसम पत्ती पाकल तेवयान पोरुत्कल तूदुवले इलै सलिक्कु रोम्ब नल्लदु इरुम्बलुक्कु नल्लदु मोसुमोसुकान इदु पुत्रुनोयै गुणपडुत्तुम इदु अप्पकोवत्तलै उडम्बु वलिक्कु नल्लदु इदु वादनारायणन तलै इदु वादत्तै पोक्कक्कूडियदु இது சூரி தலை இது சளிக்கு நல்லது இது சங்கந்தலை இது நல்லது இது ஆதண்டந்தலை இது சளிக்கு நல்லது இது நாயுருவி இலை இது பைல்ஸ்க்கு நல்லது சளிக்கு நல்லது இது சுள்ளி கொழுந்து இது சளிக்கு நல்லது இது மின்னை கொழுந்து இது சளிக்கு நல்லது இது கோவை தலை அல்லது கோவை தலைன்னு சொல்லலாம் இது சொறி சிரங்கு வராம காப்பாத்து நம்மளைய இது வந்து முடக்கற்றான் கீரை இலை இது வந்து முட்டு வலியை போக்கும் மூட்டு வலியே வரவே வராது உங்களுக்கு முழங்கால் வலியே வரவே வராது இது மணத்தக்காளி இலை இது வந்து அல்சர் குணப்படுத்தும் மவுத் அல்சர் உடம்புக்குள்ள இருக்கிற அல்சர் புண்ணுகளை எல்லாம் ஆத்தும் சளிக்கும் நல்லது நாம் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கிறது 3 ஸ்பூன் தனியா 1 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இங்கே 10 பல் பூண்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த தலையோட போட்டு கிரைண்ட் பண்ணுவோம் இங்க கறிவேப்பிலையும் இருக்குது அதையும் கிரைண்ட் பண்ணுவோம் இது கூட இதெல்லாமே நாம மிக்ஸில போட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் அடுத்து தாளிச்சுடறதுக்கு சிறிதளவு சிறிய வெங்காயம் ஒரே ஒரு மிளகாய் ஏன்னா மிளகு அதிகமா போட்டுக்கறனால ஒரு மிளகாய் போதும் ரெண்டு கறிவேப்பிலை இதையெல்லாம் நாம என்ன செய்யணும் நீ மிக்ஸில போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா தாளிச்சுட்டு கொதிச்சதுனா ரசம் ரெடி எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டாச்சு அடுத்து கறிவேப்பிலை போடுறோம் அடுத்து நறுக்கி வச்ச சிறிய வெங்காயம் சிறிதளவு பிறகு ஒரே ஒரு மிளகாய் போடு ஏன்னா மிளகு அதிகமா சேர்த்திருக்கோம் அதே ஓரளவு காரமா இருக்கும் இலை தழைகளும் காரமா இருக்கு அதனால ஒரு மிளகாய் போடு மிளகு நிறைய சேர்த்திருக்கோம் அணங்கிச்சு அதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் இப்போ அரைச்சு வச்சிருக்கிற மூலிகை தழைகளை எல்லாம் அரைச்சு வச்சிருக்கிற தண்ணியை இதல கலக்க போறோம் நான் ஒரு 2 லிட்டர் ஊத்தி இருக்கேன் ஏனா இது ரெண்டு ஃபேமிலி சாப்பிடலாம்னு 2 லிட்டர் ஊத்தி இருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் பத்தலினா அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஏனா ஆல்ரெடி தலையில எல்லாம் நிறைய மினரல் salt இருக்குது அதனால ஓரளவு போட்டா போதும் தேவையான போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிக்கலாம் சூப்பரான மூலிகை ரசம் ரெடி பாருங்க நான் ஊத்தியாச்சு சாப்பிட போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து சளிக்கு நல்லது இருமலுக்கு நல்லது இது சூடா இருக்கும்போது சாப்பிட்டுருங்க ஆறி சாப்பிட வேண்டாம் இது சும்மா கூட குடிச்சுக்கலாம் சாப்பிடட்டி கூட குடிச்சுக்கலாம் இது வந்து இந்த தலரசம் சாப்பிட்டீங்கனா இந்த மூலிகை ரசம் சாப்பிட்டீங்கனா தயிர் சாப்பிட வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயிர் வேண்டாம் ஏன்னா தயிர் சாப்பிட்டீங்கனா இந்த மூலிகை எல்லாம் முறுவேடாயிரும் அதனால தயிர் வேண்டாம் ஓகே थैंक यू இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே फ्रेंड्स பை இந்த தலரசத்தை நீங்களும் வச்சு சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் அதே மாதிரி தயிர சாப்பிடாதீங்க அப்புறம் இதோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது ஓகே பை